நான் வந்து நின்னாலும் குமாரன் தாயா விழுந்தாலும் குமாரன் தாயா, நான் வந்து ஜெபிச்சு நடந்தாலும் குமாரன் தான் ஜெபிச்சு நடக்கலனாலும் குமாரன் தான். இந்த சிந்தனை தான் கிறிஸ்து இயேசுக்குள்ள இருந்துச்சு, நான் தேவனுடைய குமாரன். இந்த மாதிரி ரெவலேஷன்னா உங்களுடைய டோட்டல் பர்சனாலிட்டியை தூக்கி கட்டிடும். இப்போ பிசாசு பார்த்தா இவருடைய சகல எதிர்கால ஊழியமே இவர் குமாரன் என்பதை கண்டுபிடிச்சதுலாம் இருக்கு. அப்போ எதை அழிக்கணும்? இவர் குமாரன் என்பதை இவற்றிருந்து இல்லைன்னு நிரூபிச்சிட்டா, அதுக்கப்புறம் அவர் தன்னை தீர்க்கதரிசியாக நினச்சிட்டு போட்டோம், அவர் தன்னை என்னவா நினைக்கட்டும், ரபியாக நினச்சிட்டு போட்டோம், அதனால் எனக்கு பாதிப்பு இல்லை. ஆனால் குமாரன் இவர் மனசில் இருக்கக்கூடாது. அதனால தான் 40 நாள் சோதிக்கப்படும்போது, பிசாசு சோதிக்கப்படும் போதெல்லாம் ஒரு வார்த்தையை சொல்கிறான். என்ன வார்த்தை? நீர் தேவனுடைய குமாரனேயானால் என்ன சொல்ல வரீரு? நீங்கள் குமாரன் இல்லை சாரே, நீங்கள்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அது பக்கத்து தெரில எவனோ ஒருத்தன் சவுண்டாக பேசினா அது உங்கள் காதில் விழுந்துருச்சு, அதை பெருசாக எடுத்துக்கிறாங்க. சார் ஒரு ஒளி வந்துச்சுன்னு வாங்க, இல்லை சார் நான் கேமரா ஆன் பண்ண ஃப்ளாஷ் அடிச்சிச்சு, இப்படி சொல்லி அவனை டிமினிஷ் பண்ணுவாங்க. இல்லை அந்த மாதிரி பிசாசு டிமினிஷ் பண்ணுறான். நீர் குமாரே ஆனால் கல் அப்பமாகும்படி செய்யும். அடுத்த சோதனை, நீர் குமாரனை ஆனால் கீழே குதியும். என்ன சொல்ல வரீங்க? தேவன் இயேசுவுக்கு பிதா கொடுத்த அந்த சாயலை குறித்த அறிவை அழிப்பதற்கு பிசாசு முடிவெடுத்தான். அப்போ மனிதனை எப்படி வச்சிருக்கிறான்? ஒரு சாதாரண லெவலில் கடவுள்கிட்ட வாங்கி பிழைக்கிற ஒரு வாழ்க்கை வாழு, அப்படி தான் வச்சிருக்கிறான். இன்னைக்கு சபை பிச்சைக்காரர்களால் நிரம்பியது போல தேவனிடத்திலிருந்து எரியாயிலும் பெற்றுக்கொள்ளலாமா என்கிற இடத்துல தான் மக்களை உருவாக்கி வச்சுட்டாங்க. அதனால தான் உபவாசத்தை பற்றி மறுபடியும் கூட்டுறாங்க. வந்து அழு வா, வந்து கெஞ்சு வா, ஏ சார் நீங்களாம் பிச்சைக்காரங்கடா, நீங்க பிச்சைக்காரங்க, நீங்க வந்து அழணும், நீ கெஞ்சணும். வேற என்ன நீ சொல்ல வர, நீ வேற என்ன சொல்ல வர? உபவாச தெய்வத்தில் அழுடானே என்னங்க அர்த்தம்? ஆ நீ அழுது பிச்சை கட்டான தருவான்னு சொல்லி. ஆனால் சபையானது மனிதர்களை பிச்சை கேட்க வைக்கிற இடம் அல்ல, அவனுடைய சாயலை அவனுக்கு காட்டுதி. இந்த தேசத்தை மாற்றக்கூடிய ஒரு இடத்துல உன்னை என்னை தேவன் வைத்திருக்கிறார். நீங்க குமாரன் இல்லை, நீங்க குமாரன் இல்லை, நீங்க குமாரன் இல்லை, இதை மனசுல பதிக்க விரும்பணும். அவர் சொன்னார் நான் குமாரன் தான். அப்ப கல் அப்பமா மாறட்டும், நல்லா கவனிங்க, கல் அப்பமா மாறட்டும். அவர் சொன்னார் கல் அப்பமா மாறினாலும் நான் குமாரன் தான், மாறாட்டினாலும் நான் குமாரன் தான். ஆமா நான் பரிசுத்தமா வாழ்ந்தாலும் குமாரன் தான். சொல்லுங்க, நான் வந்து நின்னாலும் குமாரன் தாயா விழுந்தாலும் குமாரன் தாயா, நான் வந்து ஜெபிச்சு நடந்தாலும் குமாரன் தான் ஜெபிச்சு நடக்கலனாலும் குமாரன் தான். ஆமேன் சொல்லுங்க, ஆமேன். அது மாறாது. சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும், சிங்கம் அடி வாங்கினவனையும் நகர்த்துது, அது அடியை வாங்கின சாயலை புரிந்து கொள்ளுங்கள். நமக்குள்ள என்ன இருக்கு என்பதை புரிந்து கொண்டால் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அந்த இளையகுமாரன் சொல்றான், என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது, நான் எழுந்து என் தகப்பனிடத்தில் போவேன். என்ன தெரிஞ்சிருச்சு, வேலைக்காரனுக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கியா, எனக்கு எப்படி தராமர்கள், நான் அவருடைய குமாரன். என்னைக்கு அந்த அறிவு வந்துச்சோ அன்னைக்கு ஆஸ்தியும் ஆசீர்வாதம் வந்துச்சு.